நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, சாப்பாடு பார்த்துருக்கோம், பரோட்டா பார்த்துருக்கோம், தோசை பார்த்துருப்போம், பார்பிக்யூ சிக்கன் பார்த்துருப்போம், பிரியாணி பார்த்துருப்போம், அந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு முன்னாடி நிறைய ஜாடியில் நிறைய பொருள்லாம் இருக்குது, அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், நம்ம இப்போ கரெக்டாக நங்கநல்லூர் தில்லைகங்கை நகர் சப்வேக்கு முன்னாடியும் ஆலந்தூர் ரோட்லேருந்து எதிர்ப்புறமாக வர்ற வழியில் இருக்கக்கூடிய கடை தான் எஸ்வி நாஞ்சூல் முருகு கடை. நம்ம இப்போ அந்த முருகு கடையில் தான் இருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேவரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. முறுக்கு, மிக்சரு, அப்புறம் தட்டை, அப்புறம் நேந்திரமோ சிப்ஸு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் கவரில் பொட்டலமாக போட்டு வாங்கிட்டு போகிறதுக்கான எல்லா ஐட்டமும் ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான் நம்மளோட வீடியோ இன்னும் மெருகேற்றுறதுக்கு நமக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் கொரோனா பீதியில் இருக்கீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். யாருக்கெல்லாம் கொரோனா வராது தெரியுமா? சுத்தமாக கையை கழுவிட்டு, இரும்பும் போதோ தும்பும் போதோ கர்ச்சீப் யூஸ் பண்ணிவிட்டு, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு, நிறைய நிறைய தண்ணி குடிச்சிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் கொரோனா சத்தியமாக வராது, யாரும் பயப்பட தேவையில்லை. நேந்திரம் சிப்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, அது நேந்திரம் பழத்தில் பண்ணுறது, இது நேந்திரம் காயில் பண்ணுறது, நேந்திரம் உப்பேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இனிப்பு கண்டன்ட் இதில் அதிகமாக இருக்குது. இதில் தான் சார் சொன்னார் இந்த கருப்பட்டி பனவெல்லாம் சுக்கு ஏலக்காய் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா நல்லா வெயிட்டாக சாப்பிட்டு கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜீரணம். நம்ம இஞ்சி மரப்பாலாம் சொல்லுவோம்ல, இஞ்சி மரப்பா கண்டத்துல இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நேந்திரம் உப்பேரி இது ரோல் பண்ணியிருக்காங்க, அரிசி மாவில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டு ரோல் ஆட்ரு. இது வந்து அரிசி மாவில் பண்ணுற ரோல் தெரியுதா? இதுதான் ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப அதிகமாகவே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அரிசி மாவில் பண்ணதுங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அரிசி மாவுன்றது நம்ம நம்ம மக்கள் இப்போ நிறைய பேர் அரிசி மாவே மறந்துட்டாங்க, ஃபுல்லாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு ஏமாத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இத்தனை நாள் எங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னே தெரியல, இதெல்லாம் பார்த்ததே இல்லை. இப்போதான் இந்த மாதிரி கடைகளில் பார்க்கறதா இருக்கு. நீங்க பாரு மக்களே, இந்த அரிசி மாவுல பண்ண ரோல் ஸ்வீட் நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வாங்க, எங்க கிடைச்சிட்டுன்னு சொல்லுங்க. நம்ம நாஞ்சல் கடையில என்னென்ன அதிகமா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, கைசுத்து முறுக்கு, அச்சு முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, தட்டை முறுக்கு, காரை முறுக்கு, பூண்டு முறுக்கு, ஆந்திர முறுக்கு, டைமண்ட், சுக்காப்பம், கூலப்பம், மிக்சர், சீவல், காரா சேவு, ஓமப்பொடி, மனவெல்லாம், காராப்பொஞ்சி, மசாலா கடலை, உருளை சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸு, குச்சி சிப்ஸு, பலாப்பழ சிப்ஸு, சோமாசு, அதிரசம், ரவா லட்டு, முந்திரி கொத்து, பாவைக்காய் சிப்ஸு. இது முந்திரி கொத்து நான் நாகர்கோயிலேருந்து வருது, சொந்த தயாரிப்பில் தயார் பண்ணுறது. இது பச்சை பயிறு, கருப்பட்டி வெல்லம், தேங்காய், உப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கலந்தது. இது உடம்புக்கு நல்லது, இது எது சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். என் பேர் மணிகண்டன், நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இது வந்து நாஞ்சல் முறுக்கு கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 வருஷமாக இங்கே இருக்குது, 4-5 பிரான்ச் இங்கே இருக்குது. நான் ரெகுலராக இங்கே வந்து வாங்குவேன். நான் வாங்கிட்டு போதா எல்லா ஐட்டம்ஸும் நல்லாவே இருக்கும். என்னோடய ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன், என்னோட நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். எல்லாருமே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா ஹைஜீனிக்கானது. நம்ம வந்து வீட்டில் செய்கிறது, நம்ம ஊரில் செஞ்சு எல்லாமே கொண்டு வந்து இங்கே பேக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சார்கிட்ட ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கனால நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்து சாப்பிட்லாம், வாங்கிட்டு போகும். இது நேந்திரம் உப்பேரி, கருப்பட்டி வெள்ளத்துலேருந்து செய்கிறது. இது சுக்கு, இஞ்சி, ஏலக்காய் போட்டு இது இப்போ வாழைப்பழம் நேந்திரம் பழத்தில் செய்கிறது, எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது. தட்டை நல்லாயிருக்கும். இது இங்கே உள்ளது மாதிரி இருக்காது, நாகர்கோவில் தட்டை. இது விசேஷமாக இருக்குது, எள்ளு இதெல்லாம் அரிசி மாவு எல்லாம் போட்டு செய்கிறது. இது நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு 10-15 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு ஒன்றும் எதுவும் கிடையாது. நல்ல எண்ணெயில் செய்கிறது, கடலை எண்ணெயில் நல்லாயிருக்கும். இது சுக்கப்பம், அரிசியில் செஞ்சு சுக்கு, அரிசி, கோதுமை எல்லாம் பழந்து செய்கிறது. இது அருமையாக இருக்குது. இது நீங்கள் 15-20 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு நல்லது. இந்த கடை ஒரு 2 வருஷமாக இருக்குங்க. ரெண்டாவது இது வந்து என் தம்பி தான் இதுக்குள்ள ஃபைனான்ஸ் எல்லாமே, அவன் தான் எல்லாமே பொறுப்பு. நார்வலேருந்து இந்த ஐட்டங்கள் வர்றது எல்லாமே நார்வலேருந்து தான் வருது. நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறதும் அங்கே தான். அங்கே நாங்கள் வந்து ஒரு 10-100 கடைகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக போட்டிருக்கோம். நல்ல சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் டேஸ்ட் எல்லாமே. அதனால் இங்கே சென்னை மக்களுக்கு இது நல்லா பிடிக்குது. ரெண்டாவது இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்ன பழைய காலத்தில் உள்ள டேஸ்ட்டுகளாக இருக்குது. இது இங்கே வாங்குறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. ரெண்டாவது சென்னை மக்களுக்கும் இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அவங்க இப்போ எங்களுக்கு நாங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் இருந்த சேல்ஸை விட இப்போ நல்லா சேல்ஸாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மக்கள் வர்றதெல்லாம் கொஞ்சம் குறவாக இருந்து இப்போலாம் நல்ல மக்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க. நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஐட்டங்களை எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ஐட்டம். முறுக்கு இது நம்ம எண்ணெயில் செய்கிறது, ஜீரகம் எள் அரிசி மாவு எல்லாம் போட்டு கலந்து செய்கிறது. நீங்கள் விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்க செஞ்சு தரோம். 5 சுட்டு முறுக்கு, 7 சுட்டு முறுக்கு இதெல்லாம் குவக்காரியத்துக்கு எல்லாம் செஞ்சு தருவோம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு தருவோம், நல்லாயிருக்கும். இது பொறிவிலங்கா ஒன்றுன்னு பேர். இதுக்கு பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு செய்கிறது. உடம்புக்கு நல்ல, ஹெல்த்துக்கு நல்லது. இதை நீங்கள் ஒரு 20 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம். இது வந்து போலி. இது வந்து எப்படின்னா நம்ம சென்னையிலலாம் போலி வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க, இது அப்படி கிடையாது. இது வந்து பருப்பு, நெய், ஜீனி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நல்லா அழகாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இதில் வந்து ஒரு கவரில் வந்து 5 பீஸ் இருக்குது, 40 ரூபா வரும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த வட்டாரத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பொறிவிலங்காய் அப்புறம் கருப்பட்டியில் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து இந்த சுக்கு, திப்பிள் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் கலந்துருக்காங்க. ஒரு மூலிகை பொருளாகவும் கொடுக்குறாங்க. அதாவது நார்மலாக நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஃபுட்லாம் வந்து ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை கலந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிரசம்லாம் வந்து வேற லெவலில் பண்ணுறாங்க. அதிரசம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஊர் பாங்க இருக்குல்ல, அந்த திருநெல்வேலி, அந்த மதுரை, இந்த நாகர்கோயில், இந்த வட்டாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் இருக்கும். நம்ம மக்கள் ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி எல்லா இடமும் மொத்தமாக நீங்கள் பேக்கரிக்கு போவீங்க, கொஞ்சம் குளறுபடிகளான விஷயங்கள் நிறையா இருக்கும். சார் எந்தெந்த இடத்துலலாம் பிரான்ச் இருக்குது? வர பிரான்ச்சஸ் இங்கே பம்மல் இருக்குது. பம்மல் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே, ஆதம் பக்கத்துக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. அப்புறம் நாகர்கோயில் வந்து எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் பண்ணியிருக்கோம். நாகர்கோயில் எல்லாமே ஹோல்சேல். ஸோ நாகர்கோயில் இருக்கிற மக்களுக்கும், பம்மலில் இருக்கிற மக்களுக்கும், ஆதம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கும், அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நங்கநல்லூர், கிண்டி, அசோக் நகர் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சைடு உள்ளது இங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க, எல்லாமே நாகர்கோயிலேருந்து எடுத்து வராங்க. நான் திருநெல்வேலி, எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் தான். இருந்தாலும் நான் இங்கே வாங்கி சாப்பிட்டேன்னா இங்கே எந்த கடையோட இங்கே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நல்லா எப்போவுமே சாப்பிட வாங்கி சாப்பிட்டோன்னா ஒரு திருப்தியாக இருக்கும். திருநெல்வேலி அல்வா கொண்டு வராங்க, எல்லாமே ஊர் இங்கே எதுவுமே செய்கிறது கிடையாது. சொன்னமாகவே வந்து ஊர்லேருந்தே எடுத்துருக்காங்க. டெய்லி வண்டியில் ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து இங்கே கொண்டு வந்து இவங்க இறங்கி இது பண்ணுறாங்க. எதுவுமே அது மாதிரி இங்கே செஞ்சு எடுத்து, அவர் ஓனர் வந்து நாகர்கோயிலில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, சொந்தமாக ஹோல்சேலும் பண்ணுறாங்க. இதுமாதிரி கடை பிரான்ச் வச்சு கடை ஆரம்பிக்கணும்னு அவரோட ஆசை. சென்னையில் நிறைய பிரான்ச் வச்சுருக்காரு, நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பொருளுமே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊர் டேஸ்ட் தான். இங்கே சென்னை வர்றது எதுவுமே கிடையாது, ஊர்லேருந்து பஸ்ஸில் எடுத்து வந்து பண்ணுறாங்க. இங்கே எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களை தட்டை நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, டீ கடையில் சாப்பிட்ருப்பீங்க, மளிகை கடையில் சாப்பிட்ருப்பீங்க, அந்த இடத்துல சாப்பிட்ருப்பீங்க. பட் இங்கே தட்டை கொடுத்தார பாதி சாப்பிட்டாங்க, குறைச்சாங்க. ஆனால் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. கடலைப்பருப்பு ஸ்மெல் அப்படியே கும்முன்னு இருக்குது. அதாவது வந்து இந்த சீரகம், கருஞ்சீரகம் போட்டிருக்காங்க. கருஞ்சீரகம் தானே, எள்ளு, ஆ எள்ளு 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 யூஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, கிறிஸ்பி, அந்த லெவல் ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த பாருங்கள், எள்ளுலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க இந்த ஒர்க்குக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிறிஸ்பி சோன் உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதாங்க நாட்டு மைசூர் பாக்கு. இங்கே இருக்கிற மைசூர் பாக்கு மாதிரி டால்டாக்கள், நெய்க்கள்லாம் அதிகமாக போட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் ஏற்றணும்னு சொல்லலாம், ஏற்ற மாட்டாங்க. இது வந்து நீங்கள் 30 நாள் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. சில மைசூர் பாக்கெலாம் யார் மேலாம் தூக்கி அடிச்சா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது கிடையாது. இது ரொம்பவே சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு. நீங்க
உண்மையிலே நல்லா இருக்குங்க. அவர் சொன்னது இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்குங்க. அதுக்குள்ள கரைஞ்சி வச்சுங்க, உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இதை கடிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சும்மா நீங்கள் ஒரு வாயில் வச்சாலே உடஞ்சிருது. வெரி 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 நைஸ். இந்த மாதிரி மெடிச்சிருப்பாங்க சாப்பிட்றதுல, இப்போ இந்த பூஸ்ட் மெடிச்சிருப்பாங்க நல்லா இருக்குங்களா. அது அந்த மாதிரிலாம் அந்த நாட்டு மெடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த லெவலுக்கு ஒரு பிரம்மம், நாஞ்சில்னா நாஞ்சில் தான். ரொம்ப சூப்பராக இருக்கு, மக்கள் வாங்கிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க, நான் கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். வேறு ரேட்டு அந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் அதுக்கும் உங்களுக்கு வந்து அவரோட மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கோங்க. அவசியம் அந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சவுத் டவுன் சவுத் சைட் ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது.